வணக்கம் நண்பர்களே, மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய டுடே அரசியல் ட்ரெண்டிங் நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற நிகழ்ச்சி என்ன அப்படின்னா, பெப்சி சங்கத்துக்கும் தயாரிப்பு சங்கத்துக்கும் ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. அந்த பிரச்சனை பற்றி தான் நம்ம இப்போ விவாதிக்க போகிறோம். இது அடிக்கடி நடக்கிற பிரச்சனை தான். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்பயுமே முதலாளிகள் தான் வந்து தொழிலாளிகளை நிர்ணயிப்பாங்க. நீங்கள் வந்து வேணும் வேணாம் அப்படின்னு நிர்ணயிப்பாங்க. ஆனால் சினிமா பொறுத்த வரைக்கும் அப்படியே உள்டா, தொழிலாளிகள் தான் முதலாளியை நிர்ணயிக்கிறாங்க. அந்த மாதிரி தான் சினிமா நடந்துகிட்ருக்கு. பெப்சி சங்கம் எப்பயுமே வந்து ஒரு முரண்பாடாக தான் போயிட்டுருக்கும், முரண்பட்ட கருத்தோடு தான் போயிட்டுருக்கும். பெப்சி சங்கம்ங்கிறது அப்படி தான் போயிட்டுருக்கு. ஏன்னா கேட்டிங்கன்னா, நிறைய பிரச்சனை இருக்கும். 97 அந்த ரேஞ்சில் வந்து ஒரு பிரச்சனை வந்துச்சு, படைப்பாளி அப்படின்னு ஒரு சங்கமே உருவாச்சு இந்த பிரச்சனையால். அப்புறம் படைப்பாளி சங்கமும் அதுவும் ஒன்றாகி திரும்பி பெப்சி சுமூகமான முறையில் போயிட்டு இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி இடையில் ஒரு பிரச்சனை வந்துச்சு, அப்புறம் அது சுமூகமான முறையில் தீர்க்கப்பட்டது. இப்போ நடந்திருக்க பிரச்சனை வந்து ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கு. இதுக்கு காரணம் யார் என்ன அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இப்போது பெப்சி சங்கத்தில் இருந்து வேலைக்கு ஆளுக்கு ஒரு தயாரிப்பாளர் படம் எடுக்கிறாருன்னு வச்சுங்களேன். அவர் வந்து பெப்சி சங்கத்திலேருந்து தொழிலாளர்களை கூப்பிட்டுக்கோங்க. ஏன்னா அங்கே பெப்சி சங்கத்தில் இருக்க தொழிலாளர்கள் அனைவரும் வந்து பாரம்பரியமான தொழில் முறையான கலைஞர்கள். அவர்கள்லாம் அவங்க கரெக்டான ப்ரொஃபஷனல். பெப்சி சங்கம் என்ன செய்யும் அப்படின்னா, ஒரு 24 கிராஃப்ட் இருக்காங்க. இந்த 24 கிராஃப்ட்லேயும் நீங்கள் ஆட்களை வச்சுக்கணும், வேலை கொடுக்கணும், இத்தனை கிராஃப்ட்டுக்கும் வேலை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன விஷயம். இப்போ ஒரு மேக்கப் மேன் கூப்பிட்றோன்னு வச்சிங்களேன். மேக்கப் மேன் கூப்பிட்டா அவர் மேக்கப் மேன் வருவார், அவருக்கு ஒரு அசிஸ்டண்ட் வருவார், அதுக்கப்புறம் சிகை அலங்காரம் பண்ணுறதுக்கு தனி ஹேர் ட்ரெஸ்ஸர் அப்படின்னு அவங்க ஒருத்தங்க வருவாங்க. இப்படி பார்த்திங்கன்னா அதில் ஒரு 4 பேர் வந்துடுவாங்க. மேக்கப்பை பொறுத்த வரைக்கும் 4 பேர் வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காஸ்டியூம் பார்த்திங்கன்னா காஸ்டியூம் அதே மாதிரி தான். அதுக்கு ஒரு காஸ்டியூமர் வருவார், காஸ்டியூமர் கீழே ஒரு அசிஸ்டண்ட் வருவார், ஒரு ஹீரோவுக்கு ஒரு அசிஸ்டண்ட்டு, ஹீரோயினுக்கு ஒரு அசிஸ்டண்ட்டு, இப்படி பலவிதமான அசிஸ்டண்ட் வந்துடுவாங்க. அதில் ஒரு 4-5 பேர் வந்துடுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் வந்து சாப்பாடு பரிமாறுறது, அவங்க பார்க்குறதெல்லாம் இல்லை பரிமாறுறது தான். ஆக்கிறது மெஸ்ஸில் வாங்கிட்டு வந்துடுவாங்க, வந்து பரிமாறுவாங்க, அவ்வளோதான் அவங்க வேலை. அதை பரிமாறுறதுக்கு அவங்க ஒரு 5-6 பேர் வருவாங்க. இப்படி ஒரு 5-6 பேர் வந்துடுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா யூனிட்டில் லைட் எடுத்துகிட்டு வர்றதுக்கு, ட்ராக் அண்ட் ராலி, அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் அப்படி போகும். லைட் எடுத்துகிட்டு வந்தால் இவ்வளோ பேர் போதும், ட்ராக் அண்ட் ராலினா எத்தனை பேர் போதும், நீங்கள் க்ரெயின் கொண்டு வந்தால் இத்தனை பேர் வேணும் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட அவங்க ஒரு 12-13 பேர் நிர்ணயிப்பாங்க. இந்த பேரன்னு கூட்டு வச்சுக்கணும். நீங்கள் அதில் 12-13 பேரில் சின்சியராக ஒர்க் பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 4-5 பேர் தான் இருப்பாங்க. நான் என்னோடய ஷூட்டிங் அனுபவத்தில் நான் பார்த்த வரைக்கும் 4-5 பேர் ஒர்க் பண்ணுவாங்க, மீதியெல்லாம் அங்கங்கே போயிட்டுருப்பாங்க. இந்த 24 கிராஃப்ட்லேயும் டிரைவர் வைக்கணும், கார் எடுக்கணும். கார் வந்து நீங்கள் வெளியே எடுக்கக்கூடாது. இப்போ நான் ஒரு ப்ரொடியூசர்னா என்கிட்ட வந்து ஒரு 10 கார் இருக்குன்னா, அந்த 10 காரை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் இந்த யூனியனில் இருக்க காரை தான் நீங்கள் எடுக்கணும், அது ஒரு கிராஃப்ட்டுங்க. அதனால் அந்த கிராஃப்ட்லேருந்து யூனியனில் இருக்க காரை தான் நீங்கள் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன். யூனியனில் இருக்க டிரைவரை தான் போடணுங்கிறது ஒரு கண்டிஷன். பெட்போர்டு வண்டி வரும், பெட்போர்டு வண்டி யூனியன் வண்டி தான் எடுக்கணுங்கிறது ஒரு கண்டிஷன். நீங்கள் தயாரிப்பாளர் இருந்தாலும் உங்களுக்கு சொந்தமாக நீங்கள் வச்சுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான். இப்படி 24 கிராஃப்ட்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட பெரிய படங்களெல்லாம் வந்து 100-150 பேர் அப்படி இருப்பாங்க. பார்த்தா சினிமாவே பிரம்மாண்டமாக இருக்கும். இது இருந்த காலம் ஒன்று. சினிமாவில் வந்த வருமானம் வந்த காலம் வேறு. அது இருந்தது குறைஞ்சபட்சம் 25-30 படங்கள் ஓடும், போட்ட பணத்தை எடுத்துருவாங்க, லாபம் எடுக்க முடியாட்டியும் போட்ட படத்தையாவது எடுக்கிற ஒரு காலகட்டம் இருந்தது. அப்புறம் சேட்டலைட் எஃப்எம்எஸ் அது இதுன்னு நல்லா போயிட்டு இருந்த ஒரு காலகட்டத்துக்கு அன்னைக்கு இருந்த சினிமா வேறு. ஆனால் இன்றைக்கி இருக்க சினிமா என்ன, ரொம்ப கஷ்டத்தில் இருக்க சினிமா ஓடிடிக்கு விற்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. அதாவது நம்ம ஓடிடி தளம்லாம் நல்ல படம் சினிமா ஓட்டிட்டு இருந்தப்போ யாராவது மதிச்சிருப்பாங்களா, மதிச்சிருக்க மாட்டாங்க. இன்றைக்கி கொரோனா காலகட்டமாக இருக்கனால மதிக்கலாங்க. அது இல்லாமல் கொரோனா காலகட்டம் அப்படிங்கும் போது என்ன ஆகுதுன்னா, கஷ்டப்படுறாங்க அத்தனை தொழிலாளிகளும். இது எதுக்கு சொல்கிறேன்னா, நான் முதலாளிகளுக்கு ஆதரவாக பேசுகிறேன்னு யாரும் நினைக்கக்கூடாது. நான் ஒரு நியாயமான கருத்தை தான் நான் வெளிப்படுத்தினேன். ஏன்னா நானே பாதிக்கப்பட்டிருக்கேன் இதில். நானே ஒரு படம் பண்ணும் பொழுது, நாம் வந்து சின்ன பட்ஜெட் படம் தான், ரொம்ப கோடிக்கணக்கிலலாம் இல்லை, லட்சக்கணக்கில் இருக்க படங்கள் தான், பட்ஜெட் படங்கள் தான் பண்ணியிருப்போம். நண்பர்கள் உதவியோட ஒரு படம் பண்ணிகிட்ருப்போம். இப்போ குன்றத்தூர் பக்கத்தில் ஒரு லொக்கேஷன், ஒரு ஷூட்டு, நான் கேமராமேனு அவ்வளோதான். ஒரு ரெண்டு மூணு ஷார்ட் எடுக்கணும், அவ்வளோதான் போகிறோம். நான் கேமராமேனு என்னோடய கோ டைரக்டரு இந்த டீம் எல்லாம் போய் எடுத்துகிட்ருக்கோம் குன்றத்தூரில் ஊர்.
அங்கே ஒருத்தர் வந்து செட் அசிஸ்டன்ட் ஒருத்தர் அங்கே இருந்திருக்காரு, எங்களுக்கு தெரியாது. நாங்கள் போனோன்னா போயிட்டு எல்லாம் வேலை செஞ்சுட்டு தேங்காய் உடைக்க போகிறோம். தேங்காய் உடைக்க போனோன்னே அவர் வந்து கேட்குறாரு, தேங்காய் என்ன நீங்கள் உடைக்கிறீங்க? ஏன் சார் தேங்காய் உடைச்சா என்ன சார்? இல்லை இல்லை நீங்கள் உடைக்கக்கூடாது, செட்டிலேருந்து தான் உடைக்கணும். அப்போ செட்டு வச்சுருக்கீங்களா நீங்கள், வைக்கல செட் அசிஸ்டன்ட் வச்சுருக்கீங்களா, வைக்கலையே நீங்கள் அப்படின்னு கேட்டார். சார் தேங்காய் யார் உடைச்சாலும் உடைய போகுது, இதுக்கு செட் அசிஸ்டன்ட் உடைச்சா தான் உடையுமா சார், என்ன சார் அநியாயமாக இருக்குது அப்படின்னா அவர் வாக்குவாதம் பண்ணிகிட்டே இருந்தார். அப்புறம் இந்த ஊர் மக்கள்லாம் சொன்னாங்கப்பா போப்பா அவங்க ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க பசங்க, நீ என்னப்பா அனுப்பிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறாருன்னா இவர் ஃபோன் பண்ணி பெப்சி சங்கத்துக்கு சொல்லிடுறார். பெப்சி சங்கம்னா அவங்களை சார்ந்த அந்த யூனியனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாரு. சொன்னோன்னே அவர் நம்பர் அப்படியே அவர் எடுத்துகிட்டு வந்து என் கையில் கொடுக்குறாரு. சார் தலைவர் பேசுகிற பேசுங்க அப்படின்ட்டு நான் அட்டன் பண்ணி பேசினேன். என்ன சார் இது மாதிரி ஷூட்டிங் போயிட்டுருக்கான், யாருமே டெக்னீஷியன் வைக்கலையாமே நீங்கள், குறிப்பாக எங்களோட செட் அசிஸ்டண்ட்டு ஆர்ட் டிபார்ட்மெண்ட் வந்து யாருமே இல்லையாமே அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், சார் எனக்கு தேவையில்லை ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டோ எதுவும் தேவையில்லை, நான் ஒரு சும்மா ஒரு ரெண்டு மூணு ஷார்ட்டு வீட்டிலேருந்து வந்து பைக் எடுத்துகிட்டு ஹீரோ போகிறான், அந்த மாதிரி ஷார்ட்டு மிஸ் ஆகிடுச்சு அதை எடுத்துகிட்ருக்கேன், இதுக்கு நான் எதுக்கு சார் வந்து இத்தனை யூன் 24 கிராஃப்ட்டு நான் எதுக்கு சார் வைக்கணும், அதுக்கு அவசியம் என்ன சார் அப்படின்னு நான் கேள்வி கேட்டேன். அப்போது அவர் சொல்கிறாரு, அதெல்லாம் இல்லை நீங்கள் ஒரு ஷார்ட் எடுத்தாலும் சரி ஒரு நாள் ஃபுல்லாக எடுத்தாலும் சரி எனக்கு எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, ஆனால் எங்கள் யூனியன் நீங்கள் வைக்கணும் அப்படின்றார். இப்போ இப்படி வாக்குவாதம் போயிட்டே இருக்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் அதை அனுமதிக்க மாட்டோம், எங்கள் யூனியன் அனுமதிக்காது, எங்கள் சட்டத்திட்டம் வந்து இதை அனுமதிக்காது, அதனால் நாங்கள் இங்கேருந்து கிளம்பி வரப்போகிறோம், ஸ்பாட்டுக்கு வந்து உங்கள் ஷூட்டிங்கை நிறுத்த போகிறோம், நாங்கள் வந்து கார் எடுத்துகிட்டு வருவோம், நாங்கள் 4 பேர் வருவோம், எங்களுக்கு நீங்கள் பேட்டா தரணும், கார் போக்குவரத்து செலவெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும், நாங்கள் வரோம் அப்படின்னு அவர் சொல்கிறார். எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு, ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம பணம் போட்டு படம் நம்ம எடுக்கிறோம், இவங்க வந்து 24 என் கிராஃப்ட் ஏன் வைக்கல ஓன் கிராஃப்ட் வைக்கலன்னு ஷூட்டிங் நிறுத்து வரான், இவர் காரில் வருவாராம், 4 பேரை கூப்பிட்டு வருவாராம், இதை வந்து நான் வந்து இவங்களுக்கு பேட்டாலாம் நான் தரணுமா, என் படத்தை நிறுத்துறது எனக்கு நஷ்டம், இதுக்கு மேலே இவங்க நிறுத்த வரவங்களுக்கு நான் வந்து காசு கொடுத்து அனுப்பிடுமா, இது எவ்வளோ பெரிய அநியாயமான ஒரு விஷயம் பார்த்துங்க. நான் தான் கேட்டேன், சார் ஒன்றும் இல்லை இப்படியே ஷூட்டிங்கை நிறுத்திட்டு நான் கிளம்பி வந்துடுறேன், இன்றைக்கி ஷூட்டிங் செலவு என்ன ஆச்சோ அந்த செலவை நீங்கள் கொடுங்க சார். என்ன சார் விதாண்டாவதமாக பேசுகிறீங்க, என்ன சார் நீங்கள் வந்தால் தரணுங்கிறீங்க, நான் நிறுத்திட்டு வந்தால் அப்போ உங்கள் நஷ்டம் தான் நஷ்டம், எங்கள் நஷ்டம் நஷ்டம் இல்லையா சார்ன்னு கேட்டேன். அந்த கேள்வி கேட்டு அது மிகப்பெரிய வாக்குவாதமாக மாறி அதுக்கப்புறம் ஒரு சண்டை போடுற நிலைமைக்கு வந்துருச்சு. இதுதான் உண்மையான சினிமா, அது நான் பாதிக்கப்பட்டதுனால இந்த விஷயத்தை சொல்கிறேன். ஆனால் தொழிலாளர்கள் இருக்காங்கள்ல அவங்க உண்மையிலுமே நியாயமானவங்க நல்லவங்க, அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த கொரோனா காலகட்டத்தில், அவங்களுக்கு வருமானம் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இதுக்கு இந்த பெப்சி சங்கம் என்ன பண்ணிச்சுங்கிறது எனக்கு தெரியல, இடையில ஏதோ காய்கறி அரிசி கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க, ஆனால் அந்த பசங்க படிப்பு உதவிக்கு என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல, எவ்வளோ செஞ்சுருக்கலாம் எனக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அதில் அவங்க கவனம் செலுத்தாமல் தயாரிப்பாளர்கள்ட்ட சண்டை போட்டுருக்காங்க. இன்னமும் இத்தனை பேரை நீங்கள் வைக்கணும் அப்படின்னு நாங்கள் அவர் சொல்கிறாரு, செல்வமணி அவர்கள் பேட்டியில் சொல்கிறாரு, நாங்கள் வந்து எங்களை கூப்பிட சொல்லியே நீங்கள் ஏன் கூப்பிட்றீங்கன்னு கேட்குறாரு, தொழிலாளிகள் ஏன் கூப்பிட்றீங்கன்னு கேட்குறாரு. சரிங்க கூப்பிடலன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் முதல்வர்கிட்ட போவோம் அப்படின்னாங்க. அப்போது நீங்கள் ஏன் எங்களை கூப்பிடாதீங்கன்னு சொன்னது உங்களுடைய கருத்தா, இல்லை உங்களை கூப்பிடாட்டி முதல்வர்கிட்ட போய் நாங்கள் முறையிடுவோங்கிறது உங்கள் கருத்தா சொல்லுங்கள் பார்க்கலாம். 24 கிராஃப்ட் வச்சுக்கணும் அவசியம் இல்லைங்கிறது தான் இன்றைக்கி முரளி சார்லாம் பேசிகிட்ருக்காரு. ஏன்னா சினிமா அந்த நிலமையில் இருக்குது, அந்த நிலமையில் தொடர்ச்சி இருந்துருச்சு, நிறைய தயாரிப்பாளர்கள் சினிமா விட்டு வெளியே போயிட்டாங்க, உங்களுக்கே தெரியும் பெரிய பெரிய தயாரிப்பாளர்கள்லாம் சினிமா விட்டு வெளியே போயிட்டாங்க. இந்த சூழ்நிலை இருக்கும்போது முரளி சார் சொல்கிறது நியாயமான கருத்து தான் எனக்கு தோணுது. செல்வமணி சார் சொல்கிறதும் நியாயமான கருத்து, சில விஷயங்களுக்கு ஒப்பந்தம் போட்டிருக்கோம் நாங்கள், உங்களுக்குள்ளே ஒப்பந்தம் போட்டிருக்கோம், அந்த ஒப்பந்தத்தை மீறி நீங்கள் செயல்பட முடியாது அப்படின்ட்டாங்க. இப்போ அவங்க பொதுக்குழு கூட்டி என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒப்பந்தத்தை ரத்து பண்ணிட்டாங்க, எனக்கு ஒப்பந்தம் ரத்து அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை வெளியிட்டுட்டாங்க. நாங்கள் எங்களுக்கு அவங்களுக்குள்ள அக்ரிமெண்ட் வந்து ரத்தாயிருச்சு அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இப்போது இந்த இரண்டு தலைவர்களுக்கும் உள்ள பிரச்சனை தொழிலாளிகளை எந்த விதத்திலும் பாதித்து விடக்கூடாது அப்படிங்கிறதா அனுப்புறோம். ஏன்னா லைட் மேனெல்லாம் கடினமாக உழைக்கிறவங்க, அவங்கெல்லாம் அந்த லைட்டை தூக்கிட்டு அவங்களுக்கு கொடுக்குற சம்பளம் ரொம்ப கம்மி தான், 1000 ரூபா அந்த கிறது பேட்டா கொடுக்குறது வந்து ரொம்ப கம்மி, அவ்வளோ வெயிட்டை தூக்கி வேலை செய்கிறாங்க. இதே ஹீரோவாக நடிக்கிறவங்களுக்கு கோடிக்கணக்கில் கொட்டி கொடுக்குறோம், ஆனால் அவங்களுக்கு தர்றதில்லை, உண்மை. ஆனால் அவங்க அந்த 1000 ரூபா ஒரு மாதம் ஃபுல்லாக வருமானம் வராது, ஏன்னா அதில் எத்தனை ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் இருப்பாங்க, ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கும் தினமும் வேலை கிடைப்பதில்லை. அவங்க சார்ந்த அந்த யூனிட்டு போகும்போது கூப்பிட்டு போகிறனா நீ வாப்பான்னு ஒரு 4 பேரை கூப்பிட்டு போங்க, அந்த 4 பேருக்கு தான் வேலை கிடைக்கும், ஒரு மாதத்தில் எத்தனை பேருக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு எந்தவித உத்தரவாதமும் இல்லை. இந்த உத்தரவாதம் இல்லாத ஒரு வாழ்க்கை நிலையை அவங்க எடுத்துக்கும்போது செல்வமணி அவர்கள் மாதிரி
தயவு செய்து நீங்கள் தொழிலாளிகளின் நலனை மட்டும் பாருங்கள் அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து. தயாரிப்பாளர் சங்கமும் சில விஷயங்கள் இறங்கி வரணும், தொழிலாளர்களுக்கு வேலை கொடுக்கணும். ஆனால் தயாரிப்பாளர்கள் சங்கம் சொல்கிற மாதிரி எங்களுக்கு இத்தனை பேர் வேணும், எனக்கு இந்த படத்துக்கு மேக்கப் தேவையில்லைன்னா மேக்கப் வேணாம், எனக்கு இது இந்த படத்துக்கு வந்து நான் செட்டு பிரம்மாண்ட செட்டு போடலன்னா எனக்கு செட்டு தேவையில்லை, வரலாம் ஒர்க் பண்ணலாம், 24 கிராஃப்ட் வைக்கணும்னு சொல்கிறது பெப்சியோட தவறு. நாங்கள் வந்து இல்லை இல்லை, நாங்கள் வெளியாட்களை பயன்படுத்தி நாங்கள் வந்து ஷூட்டிங் படப்பிடிப்பை நடத்துவோம் என்பது தயாரிப்பாளர்கள் செய்யும் தவறு. ஏனென்றால் உங்களை நம்பித்தான் இத்தனை தொழிலாளர்களும் இருக்கிறார்கள், இவர்களுக்கு சினிமாவை தவிர வேறு எதுவும் தெரியாது. அதனால் அவர்களை நீங்கள் சினிமாவிற்காக உபயோகப்படுத்துங்கள், இருக்கு யூனியன் மெம்பர்களையும் உபயோகப்படுத்துங்கள். நான் ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன் இந்த நிகழ்ச்சியை. இந்தியன் 2 படத்தில் ஒரு பெரிய விபத்து நடந்துச்சு, எல்லாருக்கும் தெரியும். ஆனால் கிரெயின் விடிஞ்சு விழுந்து ஒரு நண்பர்கள் அந்த தொழிலாளிகள்லாம் இறந்தாங்க. அந்த விஷயம் உங்களுக்கு தெரியும். அது ஏன்னா அனுபவம் இல்லாத ஒரு கிரெயின் ஒரு தொழிலாளி, அதாவது யூனியனில் இல்லாமல் ஒரு அனுபவம் இல்லாத ஒரு கிரெயின் தொழிலாளி வந்து அங்கே ஒர்க் பண்ணதுனால தான் அதுக்கு காரணம். அந்த விபத்துக்கு முழு காரணமும் அந்த தொழிலாளி தான் என்பது உங்களுக்கு தெரியும். அதான் அனுபவம் உள்ள தொழிலாளிகள் வேண்டும், அதே போல் தயாரிப்பாளர்களும் வாழ வேண்டும். இது இரண்டும் முடிவெடுக்க வேண்டும். ஒரு கணவன் மனைவி அப்படிங்கிறது தான் சொல்லுவோம். ஏன்னா கணவன் மனைவி அடிச்சுக்கிறதுனால பிள்ளைங்களோட வாழ்க்கை போயிடக்கூடாது. அதனால் கணவன் மனைவி மாதிரி இருக்கிற தயாரிப்பாளர் சங்கமும் பெப்சி சங்கமும் இணைந்து ஒரு நல்ல முடிவெடுத்து சினிமா என்ற ஊடகம் மேலும் மேலும் வளர, இன்று அழிந்து கொண்டிருக்கிறது, அது அழியாமல் பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய கடமை. இருவரும் இணைந்து நல்ல முடிவாக எடுத்து விரைவில் சுமூகமான முடிவு எட்ட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இந்நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.